कल्पता ध्यानेनात्मनि पश्यन्ति केचिदात्मानमात्मना अन्ये साङ्ख्येन योगेन कर्मयोगेन चापरे தியானேன ஆத்மனி ஆத்மானம் ஆத்மனா கேச்சித்து பஷ்யந்தி கேச்சித்துங்கிறது முதலே போட்டுக்கலாம் கேச்சித்து சிலர் என்ன பண்ணுகிறார்கள் ஆத்மானம் ஆத்மாவை ஆத்மனா மனதால் ஆத்மனி ஆத்மாவில் பஷ்யந்தி பார்க்கிறார்கள் அதாவது தனது உண்மை வடிவத்தை தன்னுடைய

ஆத்மானம் பஷ்யந்தி ஆத்மனின்னா ம உள்ளத்தில் ஆத்மனா அப்படின்னா புத்தியா ஆத்மானம் ஆத்மாவை பஷ்யந்தி பார்க்கிறார்கள் பார்க்கிறார்கள்னா புரிந்து கொள்ளுகிறார்கள்னு அர்த்தம் சிலர் எதுனாலேன்னா இப்போ இந்த வகுப்பெல்லாம் படிச்சுட்டு இப்போ அஞ்சு ஸ்லோகம் படிச்சுருக்கோம் பிரகிருதி புருஷ விவேகம் அதையே கண்ண மூடின்னு நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்போ என்ன தெரிந்து கொள்ளுகிறீர்கள்னா அகம் நிர்குண புருஷோஸ்மி அத்வைத புருஷோஸ்மி அத்வைதம் பிரம்மாஸ்மி அப்படி நான் வந்து அதையே மனசுக்குள்ளேயே அதை நன்றாக திரும்ப திரும்ப நினைக்கிறேன் இப்போ கண்ணை திறந்துட்டு அறகுறையாக படித்து கிடிச்சு தெரிஞ்சதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா குவாலிட்டி டைம் கொடுத்து போய் கோயில்லையோ உட்காந்து அதுக்குன்னு ஒரு தியான குடில் ஒன்று கட்டியிருக்கு உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாது பார்த்திங்களா தெரியாது அங்கே ஒன்று இருக்குது அங்கே போய் உட்காந்துன்னு நான் தியானம் தியானேன் ஆத்மனி பஷ்யந்தி சில சாதகர்கள் தியானம் செய்கிறார்கள்னு அர்த்தம் இந்த தத்துவத்தை சில சாதகர்கள் தியானம் செய்து ஆழ்மனதிலே பதிய வைக்கிறார்கள் சில சாதகர்கள் நிதித்தியாசனம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறார் அந்நே சாங்கேன யோகேன சில பேர் என்ன பண்ணுகிறார்கள் வகுப்பில் வந்து படித்து கொண்டிருக்கிறார்கள் ಇಲ್ಲಟ್ಟಿ ಎನ್ನು ಪಣ್ಣು ಸಾಂಖ್ಯೋಗಾನಗ ನಿಧಿಧ್ಯಾಸನ ಇದು ಸಾಂಖ್ಯೋಂಕ ವಿಚಾರ ವೇದಂತ ಶಾಸ್ತ್ರ ವಿಚಾರ ಪಣ್ಣುಹಿರ ಶಂಕರಾಚಾರ್ಯಶ್ವರ ಸಾಂಖ್ಯಂ ನವರ ಜಮ ಸಿ ಗುಣ ಮಯ ದೃಶ್ಯಾ ಅಹಂ ತೇಭ್ಯ ಅನ್ಯ ತದ್ಯಾಪಾರ ಸಾಕ್ಷಿಭೂತ ನಿತ್ಯ ಗುಣವಿಲಕ್ಷಣ ಆತ್ಮ ಚಿಂತನ ಎಷ್ಟ್ಯ ಯೋಗ ತೀ ಆತ್ಮ ಆತ್ಮನಾ ಇ ವರ್ತದೆ சாங்கியேன யோகேன ஆத்மனா ஆத்மானம் ஆத்மனி பசியந்திங்கிறார் தியானேன ஆத்மனா ஆத்மானம் ஞாபகம் வச்சுக்கணும் தியானத்தினாலேயே ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது ஞான யோகத்தில் ஸ்ரவண மரணம் பண்ணி அதை தியானம் பண்ணுகிறார்கள்னு அர்த்தம் ஒரு சாதகர்கள் இப்படி பண்ணுகிறார்கள் ஏ நாலாவது அத்தியாயத்தில் படித்தோம் இல்லையா சில பேர் தேவ யம் பண்ணுகிறார்கள் சில பேர் பிரம்மஜான யஜ்யம் பண்ணுகிறார்கள் சில பேர் பிராணாயாம யஜம் பண்ணுகிறார்கள் சில பேர் வந்து ஆகார நியம யம் பண்ணுகிறார்கள் திரவிய யஜ்யம் பண்ணுகிறார்கள் அது மாதிரி தான் இங்கே சாதகர்கள் பலவிதம் எல்லாம் ஒரே லெவலில் இருக்காது இல்லையா அதை சொல்கிறார் ஆக இது முதல்ல சில பேர் நிதித்தியாசனம் பண்ணின்ட்டுருக்காங்கப்பா இந்த ஞானத்தை பலப்படுத்துறதுக்கு நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு ஞானம் வேணுமே எந்த ஞானத்தை தியானம் பண்ணணுமோ அந்த ஞானத்தை சம்பாதிக்கணுமே அதுக்காக வேண்டி சிலர் சாஸ்திர விசாரம் பண்ணுகிறார்கள் அப்புறம் சங்கராச்சாரியர் பிரகிருதி குணங்கள் இதெல்லாம் சொல்லி விசாரம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார் அது எப்படி இருந்தாலும் ஒன்று தான் ஞானயோக சாதனம் ஸ்ரவணத்தை செய்கிறார்கள் விசாரம் பண்ணுகிறார்கள் சாஸ்திரார்த்த விசாரம் பண்ணுகிறார்கள் ஸ்ரவண மரணம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுகிறார்கள் நமக்கு இதெல்லாம் பண்ணணும் மனசுக்கு பக்கம் சித்த சுத்தி இல்லாமல் சித்த சாந்தி இல்லாமல் சித்த ஏகாகிரதை இல்லாமல் வேதாந்தம் படிக்க முடியாது அதுக்காக நான் கர்மயோகம் பண்ணுறேன் அப்பரேச்ச யோ கர்மயோகேன ஆத்மனா ஆத்மானம் ஆத்மனி பசியந்தின்னு சேர்த்துக்கணும் ஆனால் அது எப்படி புரிஞ்சுக்கணும் கர்மயோகத்தை செய்து பிறகு ஞான யோகத்தை சிரவண மரணம் பண்ணி பிறகு தியானத்தினால் ஞானத்தை மனதிலே ஆழப்படுத்தி கொள்கிறார்கள் ஆகவே இந்த இதை நோக்கித்தான் கர்மயோகி கர்மம் பண்ணுறான் வி ஞானயோகி விசாரம் பண்ணிகிட்டு இருக்கான் தியான யோகி இதைத்தான் தியானம் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்கிறார் ஆ சாதகர்கள் இதை நோக்கித்தான் செல்லுகிறார்கள் இந்த பரமபுருஷார்த்தமாகிய மோட்சத்தை நோக்கித்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது